ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிருஷோப கடந்த கிருஷ்ணன். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்கெடியூல் டுவெல்லுக்கு உண்டானது நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த ஸ்கெடியூல் டுவெல்லில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்னென்ன தமிழ் பாடங்கள், ஜிகே பாடங்கள், லைவ் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து செவிசாய் மெத்தட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் மேக்ஸ் வந்து சைட் பை சைடாக நம்ம வந்து ஃபைவ் எக்ஸாம் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ஃபாலோ பண்ணுறவங்க அது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டுங்க. அதேமாதிரி ஸ்கெடியூலும் நான் வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு அண்டரான லைவ் டெஸ்ட் என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னிலேருந்து லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாரத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் படிப்போம். ஆல்ரெடி நம்ம 6th டு 10th வரைக்கும் டோட்டலாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. 6th டு 10th வரைக்கும் இருக்கிற எல்லா இயலுக்குமே லைவ் டெஸ்ட்டு டோட்டலாக எல்லாமே நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் வேணால் நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஈவினிங் வந்து டெலிகிராம் சேனலில் நான் அனுப்பிச்சுறேன், ஓகேவா. அது ப்ளஸ் இந்த 11 ஸ்கெடியூலுக்கு உண்டான ஜிகே லைவ் டெஸ்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வந்து டெலிகிராமில் அனுப்பிச்சுட்றேன், ஓகேங்களா. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் தமிழ் ஓகேங்களா இயல் 1, 2, 3, 4 இயல் வந்து பார்த்தா நீங்கள் படிப்பீங்க. இது வந்து லேட்டஸ்ட் எடிஷன், அதாவது 8 இயல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. பழசு வந்து பார்த்தோன்னா 10 இயல் இருக்கும், ஆனால் அந்த 10 இயலுமே ரொம்ப முக்கியமானது தான். அதாவது 2 இயல் ரிமூவ் பண்ணாங்க பார்த்திங்களா, அந்த 2 இயலுக்கு உண்டான கண்டென்ட் ரிமூவ் பண்ணாங்கல்ல, அதில் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாமுக்கு சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் நிறைய இருக்குது. அதான் அது வந்து தனியாக நீங்கள் செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நான் அந்த லேட்டஸ்ட் எடிஷன் இருக்கக்கூடிய அந்த 8 இயல் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த 2 இயலுக்கு உண்டான கண்டை நீங்கள் வந்து படிக்கணும், ஓகேங்களா. அதேமாதிரி 9th அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நான் பின்னாடி வந்து ஒருங்கிணைச்சு நான் கொடுக்குறேன், சரிங்களா. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், 11th தமிழில் இயல் 1, 2, 3, 4 ஓகேங்களா. ஸோ 8:30 வந்து பார்த்தோன்னா டெய்லி ஸ்டார்ட் ஆகும், அப் டு வந்து சாட்டர்டே வரைக்கும். ஜிகே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 2 எக்கனாமிக்ஸ் பாடம், அதாவது ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். இதோட வந்து பார்த்தோன்னா அந்த எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 11th ஸ்டாண்டர்டில் கூடிய எக்கனாமிக்ஸ் அந்த 5 லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா சிலபஸ் ரிலேட்டடாக கூடிய ரொம்ப முக்கியமானது, அந்த 5 கவர் ஆகுது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி அரசாங்கம், ஓகே. இந்த உள்ளாட்சி அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 6th, 9th, 11th மூணு இடத்துலையும் கவர் ஆகும், ஓகேங்களா. மூணு இடத்துலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணி படிக்கணும், சரிங்களா. இது எல்லாத்துக்குமான வீடியோஸ் லிங்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2023 எக்கனாமிக்ஸ் அப்படின்ட்டு எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளாட்சி அரசாங்கம் ஒன்றும் இல்லை, அந்த பாடத்தோட ஹெட்டிங் போட்டு ஸ்பேஸ் விட்டு கிருஷோபா அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா. 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பிளேலிஸ்ட்டு, அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா ஓரல் ரிவிஷன் இருக்கும். அதேமாதிரி இந்த 500 சம் சீரீஸுக்கு வந்து நம்ம லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம சொல்லியிருந்தோம். 10 பாட்டு முடிச்சதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி என்ன இதுன்னு பார்த்துட்டு நான் வந்து எப்போ லைவ் டெஸ்ட்டுங்கிறது இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா. அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வாரம், ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய போர்ஷனில் வந்து பாருங்கள், தமிழ் வந்து பார்த்தோன்னா இயல் 1, 2, 4 11th ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இலக்கணத்தில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இது வந்து 6th to 10th வரை இருக்கக்கூடிய நியூ புக்கில் இருக்கக்கூடிய அந்த தமிழாக்கம், புக் பேக்கில் இருக்கக்கூடிய தமிழாக்கம் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், உள்ளாட்சி அரசாங்கம், ஓகேங்களா. மேக்ஸ் இந்த வாரம் வந்து பார்த்தோன்னா மென்சுரேஷன் 2D, ஓகே. ஆல்ரெடி மேடம் வந்து பார்த்தோன்னா 2D ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், ஃபாலோ பண்ணிங்க, ஓகேங்களா. அதேமாதிரி மென்சுரேஷன் வந்து நம்ம இந்த 500 சம் சீரீஸ்லேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே கொடுத்து கவர் பண்ணிடுவோம், அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், சரிங்களா. சயின்ஸ்லையும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா அளவீடு இந்த பாடம் தான். இந்த பாடம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள், 6th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும், 7th கவர் ஆகும், 8th, 9th இந்த 4 இடத்துலையும் கவர் ஆகும் அளவீடு அப்படிங்கிற பாடத்தில், ஓகேங்களா. ஸோ இது வந்து சயின்ஸுக்கு இந்த வாரம் நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்கெடியூல் டோலுக்கு உண்டான போர்ஷன். ஸோ லைவ் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துங்க, தமிழ் ஜிகே அட்டர் பண்ணிங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடியதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வாரம் சயின்ஸுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணபகடன் கோகிருஷ்ணன். தேங்க்யூ.